விண்வெளி வீரர்கள் மட்டுமின்றி யார் வேண்டுமானாலும் விண்ணிற்கு செல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சுருக்கிறீங்க வெங்கட்ராமன் சார். உங்களுடைய பதிவிற்கு மிக்க நன்றி. குறிப்பாக இந்த நான்கு பேரும் விண்வெளியில் இருக்கும்போது பல சவால்களை சந்தித்தாங்க. பூமியில் இருக்கிறது மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வளிமண்டலம் விண்வெளியில் இருக்காது, எனவே கதிர்வீச்சினால் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த கதிர்வீச்சை எவ்வாறு அவர்கள் உணர்ந்தார்கள், அதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு விண்வெளி உடைகளும் அவர்கள் பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டது, இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த விஞ்ஞானியும் பேராசிரியருமான தாவி வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வெங்கடேஸ்வரன் சார். சார் உங்ககிட்ட நான் நேரடியாகவே கேட்குறேன் சார், விண்வெளியை பொறுத்தவரையும் என்ன மாதிரி கதிர்வீச்சு வந்து விண்வெளி வீரர்களை தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும், குறிப்பாக அந்த வான் லெவல் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த பெல்ட்டை கடந்து இந்த அனுபவம் இல்லாத இந்த நான்கு தொழில்முறை இல்லாத வீரர்கள் வந்து எப்படி இந்த சவால்களை சந்தித்திருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம பூமிக்கு மேல இருக்கக்கூடிய காத்துல பல்வேறு அடுக்கு இருக்கு இல்லையா, இப்போ ஓசோன் அடுக்குன்னு ஒன்று இருக்கு, பேனர் பெல்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரியான அயனி மண்டலம் இருக்கு. இந்த ஒவ்வொன்றும் வந்து சல்லடை மாதிரி செயல்படும், அந்த சல்லடை மாதிரி செயல்பட்டு சில கதிர்களை வந்து பூமிக்குள்ள அனுப்பாது, சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்களையும் சரி மற்ற விண்மீன்கள்ல இருந்து வரக்கூடிய காஸ்மிக் கதிர்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கதிர்களையும் சரி ஒரு பகுதியை வந்து வடிகட்டி நிறுத்துது. அதனால்தான் பூமிக்குள்ள வந்து தரைப்பரப்புல நமக்கு வந்து அந்த சிக்கல் இல்லை. பூமியினுடைய தரைப்பரப்புல இருந்து இந்த வளிமண்டலத்துக்கு வெளியில நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க அவ்வளவு தொலைவு கூட போனோம்னு அவசியம் இல்லை, ஒரு 300-400 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல போனாலே போதும், அங்க வந்து இந்த வடிகட்டியினுடைய பலன் இருக்காது. அப்ப வந்து அங்க வந்து உங்களுக்கு கூடுதலான புற ஊதா கதிர், கூடுதலான எக்ஸ் கதிர் போன்ற பல்வேறு கதிர்கள் இருக்கும். அதனாலதான் விண்வெளிக்கு நம்ம போகும்போது நம்ம விண்கலத்துக்குள்ள இருந்தோம்னா விண்கலத்துக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. விண்கலத்துல இருந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிற மாதிரி வெளில வரும் அப்படின்னு சொன்னா அந்த விண்வெளி நடை அது மாதிரிலாம் வரும்னு சொன்னாக்க அதுக்காக நம்ம அணிகிற அந்த உடையில வந்து இந்த துகள்கள் வந்து உள்ள நம்ம உடலுக்குள்ள போகாம தடுப்பதற்கான தடுப்பான்களை வந்து வச்சிருப்பாங்க. அப்படி நம்ம வைக்கிறது வந்து அவசியம். பட் இதெல்லாமே வந்து இந்த தடுப்பான்லாம் வந்து 100% எல்லாம் தடுக்காது. அதே மாதிரி வந்து ஒரு கதை நம்ம உடம்பு போயிட்டாலே ஆபத்து எல்லாம் கிடையாது. ஸோ அதிக நேரம் இருக்க முடியாது. அதனாலதான் வந்து விண்வெளி நடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைவான நேரம் தான் இருப்பாங்க வெளியில, அதுக்கப்புறம் திரும்பி உள்ள வந்துருவாங்க. இந்த இதுலயும் இதே பிரச்சனையை அவங்க வந்து சமாளிச்சிருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்தமா இந்த திட்டத்தை எப்படி சார் பார்க்கலாம் நாம? ஏன்னா இவ்வளவு நாளாக விண்வெளி வீரர்கள் மட்டும்தான் சென்று வந்தார்கள், இப்போ விண்வெளி சுற்றுலாவையும் தாண்டி ஒரு ஸ்பேஸ் வாக்கும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது 2024. இதை வந்து நம்ம ரெண்டு விதமா நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ என்னன்னாக்கா சில தனியார் நிறுவனங்கள் வந்து பூமியினுடைய வெளியில பூமியை சுற்றுலா மாதிரியான ஒரு சர்வதேச விண்கூடல் ஆராய்ச்சிகள் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு பதிலாக வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்றை திறக்கலாம், அதுல வந்து செல்வந்தர்கள் வந்து அவங்ககிட்ட காசு இருந்தால் அவங்க வந்து விண்வெளி பயணம் போயிட்டு வரலாம் அப்படின்னு. இப்போ இந்த இதுக்கே வந்து எவ்வளவு அவர் காசு கொடுத்தாங்கன்னு யாரும் சொல்லல, ஆனா வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து என்ன சொல்லுன்னா சுமார் ஒரு $55 மில்லியன் வந்து இதுக்கு வந்து அவர் செலவழிச்சிருக்காரு, அதுக்கு மேல செலவழிச்சிருப்பாரு என்று ஒரு கருத்து இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பெரிய பணக்காரர்கள் என்று ஒரு பலர் உருவாயிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேளிக்கைக்காக இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு முயற்சி ஒண்ணு நடக்குது. அதனுடைய ஒரு பகுதியா தான் இதை நான் பார்த்தேன். இதற்கும் விண்வெளி ஆராய்ச்சிக்கும் விண்வெளியில இருந்து நமக்கு மனித குலத்திற்கான பயன் என்பதெல்லாம் வந்து இல்லை. இது வந்து ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு சர்வதேச அளவுல சில சர்ச்சைகளையும் கிளப்பி இருக்கு அப்படிங்கறத வந்து பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு சர்வதேச சட்டம் இருக்கு, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உலக நாடுகள் தங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட ஒரு சர்வதேச சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுனாக்க விண்வெளிய வந்து கமர்ஷியலா பயன்படுத்தக்கூடாது, மனித குலத்தினுடைய பொது நன்மைக்கு தான் பயன்படுத்தணும்னு ஒரு சட்டம் இருக்கு. இப்போ இந்த எலன் மஸ்கினுடைய இந்த செயல வந்து அனுமதித்ததன் மூலம் அமெரிக்கா மறைமுகமாக அந்த சர்வதேச சட்டத்தை மீறிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இங்க வந்து சிலர் வந்து எழுப்பியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க.
விண்வெளி ஆராய்ச்சி குறித்து மட்டும் சொல்லாமல் விண்வெளி அரசியலையும் நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்கு மிக்க நன்றி ப்ரொஃபஸர். முதல் முறையாக இந்த விண்வெளி சுற்றுலா வந்து ஏற்கனவே வந்து 1966களிலெல்லாம் சிறிய அளவில் நடத்தப்பட்டாலும் ஒரு ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிற அளவில் 5 நாட்கள் விண்வெளி சுற்றுலா வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இது சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 வீரர்களும் ரிட்டர்ன் திரும்பி இருக்கிறாங்கல்ல, இவங்க உடல் பரிசோதனை அடுத்த 6 மாதங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக விண்வெளியில் இவர்கள் இருந்ததனால் இவர்கள் உடலில் வந்து நிறைய கதிர்வீச்சுகள் தாக்கம் இருக்கும். மேலும் டீகம்ப்ரஷன் சிக்னஸ் என கூறப்படுகின்ற உடலில் இரத்த அழுத்தம் மாற்றமும் ஏற்படும். எனவே இந்த 4 வீரர்களும் 6 மாதங்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களிலையும் இது போன்ற விண்வெளி சுற்றுலாக்களுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக மேம்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் விண்வெளி என்பது மனித குலத்தினுடைய ஆராய்ச்சிக்காகத்தான் இருக்க வேண்டும், பொழுதுபோக்குக்காக இருக்கக்கூடாது எனவும் சில வீரர்கள் முன்வைக்கிறார்கள். பிரியதர்ஷினி, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். வரலாற்றிலேயே முதன்முறையாக விண்வெளி சுற்றுலாவை 5 நாட்கள் முடித்துக்கொண்டு 4 பேர் அமெரிக்காவிற்கு வெற்றிகரமாக திரும்பி வந்துள்ளனர். இது குறித்தான பல்வேறு விவரங்களை குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் விருந்தினர்களோடையும் கலந்துரையாடியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.